இங்க பாருங்க பாருங்க. அடுத்ததாக நம்முடைய மூத்த படைப்பாளி தர்மபுரி மண்ணின் மைந்தர் ஐயா மலர்வண்ணன் அவர்களுக்கு நம்முடைய வி நண்பர்கள் சார்பில் பூச்செண்டு அளித்து பயனாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு பிறகு பழமலை ஐயா அவர்கள் வன்னிய நண்பர்களுக்கு அவருடைய நூல்களை தம்முடைய கையாலேயே வழங்க இருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய ஊராகாளி சிறுகதை தொகுப்பின் எழுத்தாளர் செஞ்சி தமிழினியன் அவர்களுக்கு வி நண்பர்கள் சார்பில் பூச்செண்டு அளித்து பயனாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய விழா நாயகர் மக்கள் கவிஞர் ஐயா பழமலை அவர்களுக்கு வி நண்பர்கள் சார்பில் பூச்செண்டு அளித்து சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா அவர்களுக்கு இப்பொழுதே சிறப்பு செய்கிறார் சுரேந்திரன். ஐயா அவர்களுக்கு வி நண்பர்கள் சார்பில் ஒரு நினைவு பரிசு பயனாடை மற்றும் அரை சவரன் தங்க நாணயத்தை ஐயா அவர்களுக்கு அளித்து சிறப்பு செய்கிறார்கள். வி நண்பர்களின் சார்பில் அரை சவரன் தங்க மோதிரத்தையும் பூச்செண்டையும் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது வழங்குகிற நிகழ்வு அனைவரும் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரும் கரவொலியை எழுப்பி நாம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல இந்த சமுதாயம் கடமைப்பட்டிருக்கிறது. ஒரு இனிய தருணம், அழகான இந்த நிகழ்வு. நண்பர்களின் சார்பில் இப்பொழுது ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நினைவு பரிசினை ஐயா அவர்களுக்கு இப்பொழுது வழங்கப்படுகிறது. ஒரு மிக மகிழ்ச்சியான அந்த தருணத்தில் பழமலை ஐயா அவர்களின் பாராட்டு விழா நிகழ்வில் அனைவருக்கும் இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிற நிகழ்வு. அடுத்ததாக நம்முடைய தர்மபுரி மண்ணின் மைந்தரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மருத்துவர் ஐயா செந்தில் அவர்களுக்கு இப்பொழுது பூச்செண்டு அளித்து பயனாடை போட்டு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தின் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் அண்ணன் ஏந்தல் பக்தா அவர்களுக்கு இப்பொழுது வன்னிய நண்பர்களின் சார்பில் பூச்செண்டு அளித்து பயனாடை போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய திரைத்துறையில் ஒரு சாதனை நாயகனாக தற்பொழுது ஒளிந்து கொண்டிருக்கிற காடுவெட்டி திரைப்படத்தினுடைய ஒரு மிக முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்துக் கொண்டிருக்கிற விழுப்புரம் முண்டியம்பாக்கத்தை சார்ந்த அண்ணன் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு இப்பொழுது வன்னிய நண்பர்களின் சார்பில் பூச்செண்டு அளித்து பயனாடை போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய விழுப்புரத்தின் வரலாற்று ஆய்வாளர் கோ செங்குட்டுவன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய சென்னையிலிருந்து இங்கே நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற வீரவன்னியின் பழனி ரமேஷ் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கிற நம்முடைய கவிஞர் விநாயகமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய மகளிரணி திட்ட செயலாளர் அக்கா யசோதா அவர்களுக்கு இங்கே வன்னிய நண்பர்களின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக ஆசிரியர் கலைவாணன் ஐயா அவர்களுக்கு மலர்ச்செண்டு அளித்து சிறப்பு செய்யப்படுகிறது. மேடைக்கு எதிரே இருக்கிற அண்ணன் கோனேரி மூர்த்தி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அண்ணன் கோனேரி மூர்த்தி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு பிறகு நம்முடைய மருத்துவர்
செந்தில் ஐயா அவர்களுடைய வாழ்த்துறை நிகழ்வு. ஐயா அவர்கள் வாழ்த்துறை நிகழ்த்திய பிறகு பழமலை எனும் படைப்பாளி என்கிற தலைப்பில் நம்முடைய படைப்பாளிகள் அனைவரும் நம்முடைய மக்கள் கவிஞர் பழமலை ஐயா அவர்களை வாழ்த்தி பேசியிருக்கிறார்கள். இப்பொழுது கோடியேரி மூர்த்தி அண்ணன் அவர்கள் நண்பர்கள் சார்பில் மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக மகளிர் அணி திட்ட செயலாளர் அக்கா யசோதா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக கலைவாணன் ஐயா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக வடிவமைக்க உறுதுணையாக இருந்து நாளும் உடைக்கிற கவிஞர் அமல்ராஜ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. வன்னிய நண்பர்களின் சார்பாக அவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்த கவிஞர் அமல்ராஜ் அவர்களுக்கு சிறப்பு நம்முடைய சந்திரக்காடு பாடலாசிரியர் திரைப்பட பாடலாசிரியரும் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியருமான கவிஞர் பச்சையப்பன் அண்ணன் அவர்களுக்கு வீ நண்பர்களின் சார்பில் சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய தங்கதுரை சத்திரியன் அவர்களை வேட்டைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தங்கதுரை சத்திரியன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய எழுத்தாளர் ராஜேஷ் அவர்களை அன்போடு வேட்டைக்கு அழைக்கிறேன். ராஜேஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி ஸ்ரீ கிருஷ்ணா ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு மேடையில் சிறப்பு செய்யப்படுகிறது. நம்முடைய கட்சியின் மூத்த முன்னோடி ஐயா பழனி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். பழனி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. சுரேஷ் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் ஊடக பேரவையினுடைய பிரிவு நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த நண்பர் சுரேஷ் காங்கேயன் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக இப்பொழுது ஊடக பேரவையை சார்ந்த நம்முடைய அண்ணன் பாலு அவர்களை அன்போடு வேடிக்கிறேன். அதே போல நம்முடைய திருவண்ணாமலை அரசு கல்லூரியின் பேராசிரியர் குருசாமி ஐயா அவர்களை அன்போடு வேண்டிக்கொள்கிறேன். ஐயா விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கிற நம்முடைய புள்ளியியல் துறையை சார்ந்த துணை இயக்குனர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களை அன்போடு வேண்டிக்கொள்கிறேன். ஐயா பன்னீர்செல்வம் விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கிற புள்ளியியல் துறையினுடைய துணை இயக்குநராக கூடிய அர்ஜுன் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய திருவண்ணாமலை அரசு கலைய கல்லூரியினுடைய பேராசிரியர் ஐயா குருசாமி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதே போன்று நம்முடைய திருவண்ணாமலையை சார்ந்த ஆசிரியர் முகேஷ் ரேணு அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். முகேஷ் ரேணு அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதே போல நம்முடைய டாஸ்மார்க் கடையில் பணியாற்றுகிற கவிஞர் சிவகுமார் அண்ணன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். இப்பொழுது முகேஷ் ரேணு அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஐயா நீலமூர்த்தி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். அதே போல ஐயா வெங்கடேசன் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிற ஐயா வெங்கடேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
ஐயா ராஜா அவர்களை அன்போடு வணங்குகிறேன். இப்பொழுது நம்முடைய தர்மபுரியின்